हाय व्यूवर्स वेलकम टू माय चैनल इनिंग नाम पाका पोरदु मटन दम बिरयानी वांग वीडियो कुले पोलां फर्स्ट और पात्र एडुत्तुकोंगे अंद पात्र नल्ला कांज उडने एन्ना ऊत्तिक्कलां एन्ना नल्ला सूडागनो एन्ना सूडाइडुच्चु नेनैक्किरेन इप्पो नम्म आनियन सेर्त्तुक्कलाम नल्ला पोन्नीरमा आगुर वरैक्कुम नल्ला वदक्कुंग नम्म एंद अलवुक्कु वदक्कुरोमो अंद अलवुक्कु टेस्ट नल्ला इरुक्कुम नल्ला वदंगिडुच्चु नेनैक्किरेन इंद टाइम्ल नम्म इंजी पूंडु पेस्ट आड पण्णिक्कलाम इंजी पूंडोड पट्टै एलक्काय क्राम्बु अरैच्चु वच्चिरुक्केन इंजी पूंडोड पच्च वासना पोर वरिकु नल्ला वादकुंग इंजी पूंडु पोट्टिरुक्कनाल अडिपुडिकुम अदनाल अडिपुडिक्काद मारी नल्ला वादकुंग नल्ला वदंगिडुच्चु नल्ला वदंगि पच्च स्मेल्लाम पोयिडुच्चु इप्पो नम्म तक्काळि आड पण्णिक्कलाम इंजी पूंडोड तक्काळिय नल्ला मिक्स पण्णि विडुंग नल्ला अडिपुडिक्काद मारी मिक्स पण्णुंग तक्काळि कोंज नेरम वेगणुम अदोड पच्चै मिळगाय आड पण्णिक्कलाम नल्ला मिक्स पण्णि विडुंग इप्पो नम्म मंजत्तूल आड पण्णिक्कलाम रेंडु टीस्पून मिळगाय तूल नल्ला मिक्स पण्णि विडुंग अदोड तेवैयान अळवु उप्पु தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் நல்லா mix பண்ணி விடுங்க அதற்காக கொஞ்சம் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கிரேவி மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சில வந்திருக்கு மட்டன் நல்லா வேகணும் இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணி விடுங்க இப்போ நம்ம கொஞ்சமா புதினா ஆட் பண்ணிக்கலாம் புதினா ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விடுங்க இப்போ மட்டன் நல்லா வேகிறதுக்காக கொஞ்ச நேரம் மூடி வச்சிரலாம் मटन नल्ला वेंदुट्टिरुक्कु इप्पो नम्म ओपन पण्णि कोंजमा तैर आड पण्णिक्कलाम नल्ला मिक्स पण्णि विडुंग ओरु ग्लास अरिसिक्कु ओन्रै ग्लास वाटर आड पण्णिक्कलाम वाटर आड पण्णिट्टु मूडि विट्टुरुंग तण्णि नल्ला कोदि वंदिरुच्चुन्नु नेनैक्किरेन இப்போ நம்ம ஓபன் பண்ணி அரிசி ஆட் பண்ணிக்கலாம்
அரிசி ஆட் பண்ணதும் மூடி விட்டுருங்க. தம்முக்கு போடுற அளவுக்கு தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூடி தம்முக்கு போட்டுடலாம். 20 மினிட்ஸ் தம்மாகட்டும். அப்போ தான் வாட்டர் நல்லா ட்ரை ஆகி பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வரும். ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணும்போதே பிரியாணி ஸ்மெல் சூப்பராக வருது. சாதமும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. மட்டன் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கீ ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம பிரியாணியில் மல்லி இலை ஆட் பண்ணி இறக்கி வச்சிடலாம். சூடான சுவையான மட்டன் தம் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சில் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.